ஹீரோவுக்காக கதை பண்ணி அவங்களுக்கு மசாலா சேர்த்து ஒரு ஹீரோயினுக்கு பதிலாக மூணு ஹீரோயினி திமிர் திமிர் ஆணவம் தலைக்கேறி விடும். இந்த பவுன்சர்ஸை வச்சுக்குவானுங்களா, என்ன உனக்கு நீ அப்படின்னு நக்சலைட்டா புருஷன் அனாதி ஆக்கிடலாமா, அவன் கொண்டு வந்த பணம் வட்டிக்கு அனுப்பலாம் லாஸ் பண்ணிடலாமா. விஜய் படத்துலயோ அஜித் படத்துலயோ ரஜினி படத்துல லாஸ் வர சம்பந்தமே கிடையாது, லாஸே வரக்கூடாது. இந்த மக்களை பார்த்து தன்னை அடுத்த சிஎம் நினைச்சுவான். தமிழ்நாடு தூக்கி வாரி ஒரு எம்ஜிஆர் தான், அவன் செய்த நன்மைகளில் கால் தூசு பண்ணியிருக்கியா நீ. கீழ்ச்சான் கீழ்ச்சான் கமல்ஹாசன் தான். கமல்ஹாசன் முதல்ல அவரை நம்பி பாழ போன ப்ரொடியூசர், அவங்கள காப்பாற்ற சொல்லு. இன்கம் டேக்ஸில் பிடிச்சிட்டு போன போது எதிர்ப்பு தெரிவித்து பேட்டி கொடுத்தவண்ணா ஒரு நன்றி சொல்ல தெரியாது. ஹீரோவுக்காக கதை பண்ணி அவங்களுக்கு மசாலா சேர்த்து ஒரு ஹீரோயினுக்கு பதிலாக மூணு ஹீரோயினி அந்த மாதிரிலாம் பண்ணுறது வந்து ரொம்ப அநியாயம் கதைக்கு. அந்த கதைக்கு என்னது, அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன், ஷாருக்கான் என்ன நடிகைங்க, அந்த வேஷத்துக்குரியது மட்டுங்க. ஒரு ட்ரெய்லர் ட்ரெய்னர் ஃபுட்பால் கேர்ள்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து வர்றாங்க, அந்த ஒவ்வொருத்தருக்கும் அவங்க ஒவ்வொரு ஈகோ ஒவ்வொரு ஸ்டேட்லேருந்து அவங்களுக்குள்ள தகராறு, அதெல்லாம் சால்வ் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து எல்லாம் உங்களுக்குள்ள ஒரு ஈகோ பார்க்க அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி ட்ரைனிங் கொடுக்குறப்ப பிரச்சனை. விளையாடும் போது இந்த பொண்ணுங்களை ஃபாரின் பொண்ணுங்க அடிக்கிறது இதெல்லாம் அதே மட்டுமே கதையாக எடுத்தாங்க. இடைச்செருகல் எதுவுமே இல்லைங்க. ஒரு பொண்ணை அப்புறம் பார்த்தா அதான் பிகில், அந்த கதையை தான் பிகில் எடுத்திருக்காங்க. இதில் பார்த்தா அதை விட பன்மடங்கு செலவு, அனாவசியம் செலவு, புனை கதைகள், இடைச்செருகள் ஒரு நயன்தாரா உள்ள சேர்த்து. ரெண்டு மூணு படங்கள் எடுத்த இயக்குனருக்கு இதை எப்படி பண்ணணும், இதில் வந்து எப்படி வந்து பட்ஜெட் வந்து கரெக்டாக பண்ணணுங்கிற ஒரு என்ன திமிர் பணம் ஒரு நாளைக்கு 20-25,000 ரூபாய் ஆகும் ப்ரொடியூசர் எக்ஸ்ட்ரா செலவு. சிலர்லாம் கேள்விப்படும் போது வயிறு ஏறியுது, என்ன நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறோம், நமக்கே இது பகைவர். நீ பவுன்சர்ஸ் வைக்கிறேன்னா இங்க இருந்து அந்த கேரவான் 100 மீட்டருக்குள்ளதான் இருக்கும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து, அதுல இருந்து கூட்டிட்டு வர 5 பேர், இவர் தூங்கி ஈங்கி எழுந்து மேக போட்டு போய் அங்க கூட வரைக்கும் அது வரைக்கும் அப்புறம் அவங்க ஃப்ரீ. நாங்கடா ப்ரொடியூசர் பணம் எப்படி எல்லாம் ஆகுறது, சில டைரக்டர் சில நடிகர்கள் அதை பயன்படுத்துறாங்க தேவையில்லாத ஒரு குரல். ஒரு ப்ரொடியூசரா இருக்கக்கூடியவர் வந்து இதை கேள்வி கேட்க முடியாதா, ஏன் அப்படின்னா ஒரு இவ்வளவு பெரிய படத்தை வந்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசர்ங்கிறவர் தான் வந்து அல்டிமேட்டா கிங்கா இருக்கக்கூடிய ஒரு. ஆமா ஆமா ஆமா. நடிகர்களின் டேட்டை முதல்ல கேட்டு அவர் சொல்ற டைரக்டரை ஃபிக்ஸ் பண்ணி படம் எடுக்கும் போது டைரக்டர் ஹீரோ சொல்லதான் கேட்பாரு, ப்ரொடியூசரை 3-4 தரத்துக்கு ஆக்கிடுறாரு. இவர் பெரிய முதலாளி, அவர் வந்து வேலைக்காரன், அவன் கேட்கும் போது இவன் கொட்டணும் பணத்தை கொண்டு போய் கொட்டணும். ப்ரொடியூசர் தான் அனாதி ஆக்கிடலாமா, அவன் கொண்டு வந்த பணம் வட்டிக்கு அனுப்பலாம் லாஸ் பண்ணிடலாமா. நீ மனுஷனா இல்லையா, உனக்கு அறிவு இல்ல, புரிதல் கிட்ட சேர்க்க மாட்டேன்றியே. பெரிய கீழ்ச்சாங்க கிரியேட்டிவிட்டி, இவன்லாம் கற்பனை பண்ணி தலையில கனத்தை ஏத்திக்கிறாங்க, அதனாலதான் 3வது படம் ஃபெயிலியர் ஆகுது. தலை கணம் யாருக்கு ஏறுகிறதோ அந்த தலை தொங்கிடும், கற்பனைகள் கம்மியாயிடும். அப்பதான் இங்கிலீஷ் பட கதையை தேடுறான் அசிஸ்டண்ட்டுக்கு. பாவம் இளைஞர்கள் கஷ்டப்பட்டு ஒரு கதையை உருவாக்கி வச்சிருந்தா அதை ஏதோ பெரிய டைரக்டர் ஆச்ச அவனும் அதுல இருந்து உருவிடுறான். எத்தனை பஞ்சாயத்து பார்த்துருக்கும். அதனால உன் திறமை என்ன, அசிஸ்டண்ட்டுக்கு எவ்வளோ விஷயம் சொல்கிறாங்க. முருகதாஸாக இருக்கட்டும் எந்த டைரக்டராக இருக்கட்டும் உன் கதையவா வருது எல்லாம், அசிஸ்டண்ட் எவ்வளோ சொல்கிறான், அவங்ககிட்ட இருந்து வாங்கி எவ்வளோ வைக்கிற, எல்லாம் பேரெல்லாம் உனக்கு, பணமெல்லாம் உனக்கு, அவங்களும் சின்ன சம்பளம் கொடுக்குறீங்க, ப்ரொடியூசரை மதிக்க மாட்டேன்றீங்க, ஹீரோவுக்காக கண்ட செலவு கழுதை பண்ணி நஷ்டத்தை உண்டாக்குறீங்க. ஹீரோவுக்கு என்ன சம்பளம்,
முதல்ல இந்த ப்ரொடியூசர் அதிக சம்பளம் வாங்குறவங்கிட்ட போகக்கூடாது. விஜய் அவர்களை வச்சு படம் எடுத்தா இந்த படத்துக்கு இவ்வளவு ஒர்த் அப்படிங்கறத வந்து ஒரு மினிமம் கேரண்டி கொடுக்குறாங்க சார். இப்ப விஜய் வச்சு இப்ப யார் கொடுக்குறாங்க விஜய் படத்திலயோ அஜித் படத்திலயோ ரஜினி படத்துல லாஸ் வர சம்பந்தமே கிடையாது. லாஸே வரக்கூடாது. மினிமம் ஒரு பணம் வரும். இதை இந்த லாபத்தை எல்லாம் இங்க செலவா பண்ணி அர்த்தமற்ற செலவுகள். அதுல கமிஷன் வாங்குறான் சில டைரக்டர். அவுட்டோர் யூனிட்ல கமிஷன் வாங்குறான். ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குல்ல அந்த ஏஜென்ட் கிட்ட, அதாவது ஒரு 500 பேட்ட போட போறோம், 1500 போட்டா 10% கமிஷன் எவ்வளவு வருது, இதை வச்சு ஒரு வீடு வாங்குறான். அவுட்டோர் யூனிட்டுக்கார மெட்டீரியல் கொண்டாந்து கொட்டிடுறாங்க. இன்னைக்கு என்ன தேவையோ அதை யூஸ் பண்ண மாட்டான். எல்லாத்தையும் கொண்டனா அவன் பில்லு ஏறுது 50 லட்சம் 75 லட்சம். அதுல இவனுக்கு கார் வாங்கி கொடுக்குறான், வீடு வாங்கி கொடுக்குறான் டைரக்டருக்கு. ஆனா ப்ரொடியூசர் வீடை விற்கிறான், இவன் வீடு வாங்குறான். அதெல்லாம் தெரியுங்க. தெரியாம ப்ரொடியூசர் எப்படி வந்தார், முதல்ல எப்படி கேட்ட பணத்தெல்லாம் கொடுத்தாரு, இப்போ கடைசியில் ஷூட்டிங்கே நடத்த முடியாம வட்டிக்கு ஒவ்வொரு ஃபைனான்சியர் ஓடிட்டு இருக்காருன்னு தெரியாதா? கவலைப்பட மாட்டார்கள், கவலைப்பட மாட்டார்கள். அப்படி கவலைப்படுறதுனால தான் இந்த படம் லாஸ்னா அடுத்த படம் கொடுப்பாங்கல்ல, அந்த லாஸை கவர் பண்ணி. இப்போ ஹீரோ மேல தப்பு இல்லை, டைரக்டர் மேல தான் தப்புன்னா, அந்த ஹீரோ திருப்பி இவ்வளோ கோடிகள் சம்பளம் அந்த ப்ரொடியூசர் கிட்ட இருந்து வாங்கின அந்த ஹீரோ ஏன் திருப்பியும் ஒரு படம் ஒரு சிக்கனமாக ஒரு படம் வந்து மனசு அதோட அவனை கை கழுவி விட்டு அடுத்தவங்கிட்ட போயிடுது. அடுத்தவன்தான் இப்போ இவன் என்னென்ன சம்பளத்தில் குறைச்சி கேட்பான் லாஸு. அதுதான் இந்த வேலையில இங்கே வச்சுக்காத. தமிழ்நாட்டில் முன்னா ஆந்திராகாரங்கிட்ட கூட அவன் 120 கோடி கொடுப்பான். தமிழ்நாட்டில்னா பேரம் சாயில் 100 கோடி வச்சுக்கணும். அப்போ அவன் பேரமே பேச மாட்டான். அப்படி ஆளை தேடி போடுறவங்க. இப்படி இருக்கிறவங்க இந்த துறையவே காப்பாற்ற முடியாதவங்க. எப்படி சார் தமிழ்நாட்டை தமிழ் மக்களை சத்தியமாக காப்பாற்ற முடியாது? அரசியலுக்கு வராங்க, அரசியல் டைலாக்குகள்லாம் வைக்கிறாங்களா? ஒருத்தர் வந்து கமல்ஹாசன் வந்து அரசியலுக்கே வந்துட்டாரு முழுநேரமா. இவங்க எப்படி சார் மக்களை காப்பாத்துவாங்க? இவங்க எந்த ஒரு அடிப்படையில வந்து இது வராங்க? இங்க ஏமாத்துறவங்க அங்கேயும் ஏமாத்துறதுன்னு வருவாங்க. கண்டிப்பா இவங்களால மக்களை காப்பாற்றவே முடியாது. ஒரு ப்ரொடியூசரை நம்ம நம்பி வந்த ஒரு ப்ரொடியூசரை காப்பாற்ற வக்கு இல்லாத இவங்க எப்படி மக்களை ஏமாத்துறதுக்காக? இந்த மக்களை பார்த்து தன்னை அடுத்த சிஎம் நினைச்சுவான். தமிழ்நாடு தூக்கிவாரி ஒரு எம்ஜிஆர் தான். அவன் செய்த நன்மைகளில் கால் தூசு பண்ணியிருக்கியானி. ஒரு ஏழை குடிசைவாசி ஒரு கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டு போயிடுறான். அவர் கைப்பட்டா போதும், அவர் வரணும்னு அவசியம் இல்லை. அப்போ எனக்கு என் பிள்ளைக்கு ராசி கிடைக்கும்னு பத்திரிகை கொடுத்துட்டு போயிடுறான். பிஏ வாங்கி வச்சிடறான். அந்த பத்திரிகை கல்யாணத்துக்கு முன்னாள் எம்ஜிஆர் பார்க்குறாரு. பார்த்து படி என்ன நாளை கல்யாணம் யாருமே சொல்லலைன்னு ஐயா இல்லை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த குடிசை பகுதியில் நடக்கிற கல்யாணம் சேரும் சகுதியும் இருந்த ஒரு குடிசை. எம்ஜிஆர் அடுத்த நாள் கல்யாணம் நடத்தல. அந்த வீட்டை போயிட்டா சிஎம் முதலமைச்சர் அவன் தெய்வமேனு கால குடும்பத்தோடு விழுந்தான், கடவுளை பார்த்தான். யார் இங்கே கடவுள்? அவன் நினச்சிக்கிறான் நாமதா சினிமாவில் கடவுள். தூசு தும்பு அடுத்தவனுக்கு உதவி செய்ய வக்கு இல்லை, உன்னை நம்பிய ப்ரொடியூசரை காப்பாற்ற வக்கு இல்லைன்னா நீ எப்படி கடவுளாக இருக்க முடியும்? நான் பொதுவாக சொல்கிறேன், யாரையும் குறிப்பிட்டு சொல்ல இல்லை சார். எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா சரியான ஒரு தலைமை இல்லை, ஊழல் லஞ்சமாக இருக்கு, நான் வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணோம், கமல்ஹாசன் முதல்ல அவரை நம்பி பாழ போனான ப்ரொடியூசர் அவங்கள காப்பாற்ற சொல்லு. தானு 7 கோடி ரூபாய் லாஸ் அப்பவே ஆள வந்தான். கே முரளிதரன் சண்பே சிவம் 9 கோடி லாஸ் ஞானவேல் ராஜா உத்தம வில்லன் மொத்த பணமும் லாஸ். காஜா மொய்தீன் செவன் சேனல் நாராயணன் பெரிய லாஸ் வேட்டையாடு விளையாடு. யாரை வாழ வச்சிருக்க போய் வந்து மக்கள் காட்டிட்டான்ல. பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஓட்டு போடுறான் 4% என்னமோ, அசம்பிளி எலெக்ஷனில் 2% ஆகுது. இப்போது க்ளோஸ் உன் நடவடிக்கை சும்மா எல்லாரும் அரசியல் வந்துட முடியுமா? நீ மக்களுக்கு என்ன செய்தாய்? எம்ஜிஆர் அந்த காங்கிரஸில் இருந்த காலத்திலேருந்து அப்புறம் திமுக மாறின காலத்திலேருந்து எல்லாருக்கும் உழைச்சார், எல்லாருக்கும் உதவி பண்ணார். ஒரு நூல் பிடிச்ச மாதிரி இருந்தாவது எதுவுமே செயற்கா இல்லை, இயற்கையான தர்மம் பண்ணா மக்கள் ஏற்றுக்கிட்டு இதே கனி எம்ஜிஆர் நாங்கள் அண்ணா சொன்னார். நீ சும்மா வேஷம் போட்டுக்கிட்டு கோடி கோடியாக வாங்கிட்டு அதில் ஒரு 10 லட்சம் கூட
இன்கம் டாக்ஸ் ஏமாத்துறதுக்கு வேணா சில நன்மைகள் பண்ணலாம். உண்மையா இவங்க பண்றது இல்லை, இவங்க சொந்த காசுல இருந்து எடுக்கிறது இல்லை. கமலஹாசன் எந்த காலத்திலயும் எடுத்தது இல்லை. ஏன் கோயம்புத்தூர்ல அந்த மகேந்திரன், டாக்டர் மகேந்திரன் போன எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு 40 கோடி கிட்ட அவர் தான் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த பத்து காசு எடுக்க மாட்டாரு கமலஹாசன், பத்து காசு எடுக்க மாட்டாரு. அதுவும் யார் உதவி பண்ணாலும் அவங்க அடுத்த நாளே தூக்கி அப்படி போட்டுருவாரு. பர்மா பசார்ல என்ன ஏராமுக்கு அழைச்சு என்ன ஜெயிலு போறத வேடிக்கை பார்த்தது தான் அந்த கமலஹாசன். அவர் எப்படி மக்கள் ஏத்துக்குவாங்க பொய் பிரச்சாரம்? பொய் இவர் என்னமோ மக்களுக்கு ஒதுக்கிட்டாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், கமலஹாசன் மிகச்சிறந்த நடிகர், நல்ல தமிழ் திரையுலகத்திற்கு தேவையான ஒரு நடிகர். சிவாஜி கணேசனை இழந்திருக்கிறோம், அந்த இடத்துக்கு ஒரு கமலஹாசன் நிறைவு செய்திருக்கார். நீ நடிப்பை மட்டும் பாரு, மக்கள் கிட்ட போய் நடிக்காத. மக்கள் நிராகரிச்சிட்டாங்களே, இதை விட என்ன புத்தி வேணா நமக்கு? மக்கள் நிராகரிச்சாங்க. பஞ்சாயத்து எலெக்ஷன்ல ஒண்ணு வர முடியல, சுயேட்சை வர்றான். அப்போ புட்சால்தனமா வேணாம், இப்ப நம்மளை நம்பி படம் எடுக்கிறாங்க, லைக்கா எடுக்கிறாங்க, அவங்க நஷ்டம் இல்லாம தொந்தரவு கொடுக்காம கால் ஷீட் ஒழுங்கா போய் அதை நடிச்சு கொடுத்தா அவங்களுக்கு லாபம் வர்ற அளவுக்கு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு இறங்க, அது புண்ணியம். பாவத்தை மேலும் மேலும் சேர்த்துக்கிட்டு போகாதீங்க. பொதுவாக எல்லாருக்கும் சொல்றேன், பணம் சேர்க்கறது எதுக்கு, சொத்து சேர்க்கறதுக்கு பிள்ளைங்களுக்கு தானே, நமக்கு அப்புறம் அது பிள்ளைக்கு தானே இருப்போது, பாவம் சேர்க்கறது யாருக்கு? பிள்ளைக்கு தான் சேரணும். அதை உணர்ந்து நடந்துங்க, புண்ணியம் பண்ணுங்க. இந்த மக்கள் கையெழுத்து கும்பிடணும், ஐயா புண்ணியம் போயிட்டாரே அப்படின்னு. என்னமோ இதை தான் நான் சொல்லி யாரையும் திட்டலை, எனக்கு யார் மேல் எல்லாரும் என்னுடைய சகோதரர்கள் தான், என் தமிழர்கள். நல்லா வரணும், இன்னும் நல்லா வரணும்னு விரும்புகிறேன். அவன் என்னை எதிரி மாதிரி பார்க்குறான், நான் என்ன பண்ணுறது? நான் அதை பற்றி கவலைப்படல. இன்னொருத்தரும் வந்து அரசியலுக்கு வரேன்னு அவர் சொல்லலை, ஆனால் வந்து இவருடைய இன்னிங்ஸ் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கு. அதாவது விஜய் அவர்களுடைய இன்னிங்ஸ், அதாவது அவருடைய பேரில் வந்து கட்சி இயங்குது, அவருடைய பேரில் வந்து எல்லாரும் பண்ணுறாங்க. அவருடைய அப்பா வந்து ஒரு கட்சி ரிஜிஸ்டர் பண்ணாருங்கிற மாதிரி ஒரு இது பண்ணா உடனே கோர்ட்டுக்கு போனாரு. வெட்டை வேஷம், நான் அதை தான் நான் நிறைய சொல்லிட்டேன். விஜய் உனக்கு தொண்டர்கள் நிறைய இருக்காங்க, இளைஞர்கள், அற்புதமான இளைஞர்கள். நாளைக்கு அவங்க அரசியலுக்கு வரணும், அது மக்கள் ஏத்துக்கிறோம். அந்த அளவுக்கு நீ அரசியல் பண்ணு, ஒன்று வரனா வந்துரு, இல்லை இல்லைனா போய் நடிக்க போயிடு, ரெண்டு தான். என்னத்தை இவர் ஆழம் பார்க்கறது? ஒருத்தர் பார்த்து சிரிக்க மாட்டார் அவர். இன்கம் டேக்ஸில் பிடிச்சிட்டு போன போது எதிர்ப்பு தெரிவித்து பேட்டி கொடுத்தவனா? ஒரு நன்றி சொல்ல தெரியாது, முதல் குரல் நான். ஒரு நன்றி சொல்ல தெரியாது, எனக்காக சொன்னேன். இவ்வளோ விசிடி எடுத்து போராடி 5 நாள் ஜெயிக்க போனேன், எவ்வளோ பிரச்சனை வந்தது தாங்கண்ண. தனி ஒரு ஆள், சில ப்ரொடியூசர் தான் எனக்கு துணையாக இருந்தாங்க. விஜயகாந்த் சரத்குமார், விஜயகாந்த் சார் நடிகர் சங்கம் அப்போ இருந்தது, அவங்க ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப்னா துணையாக இருந்தாங்க. ரஜினி சார், அவர் ஃபோன் போட்டு தைரியமாக பண்ணுங்க, நான் கூட இருக்கேன், அவர் வர வேண்டாம். அந்த வார்த்தை எனக்கு பலம் சேர்த்தது. என்ன போனீங்க, கோடி கோடியாக சம்பளம், உங்கள் படத்துக்கு திருட்டி சீட்டு வரக்கூடாதுன்னு தானே போராடுறேன். நன்றி சொல்ல தெரியலனா என்ன எனம் நீங்கள்? தமிழுடைய குணம் என்ன தெரியுமா? நன்றி மறப்பது நன்றன்று, நன்று அல்லது அன்றே மறப்பது நன்று. என் நன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. இவரெல்லாம் நான் செய்த நன்றியை மறந்தவர்கள். ஒரு படம் யாரால ஓடுதுன்ற போய் ஏத்துக்கிறிய கோடி கோடியா? அந்த ப்ரொடியூசர் காலியாகி போயிட்டு இருக்கான, எத்தனை ப்ரொடியூசர் உங்களால வாழ்ந்திருக்கான் காட்டு, நான் கணக்கு கொடுக்குறேன். எத்தனை ப்ரொடியூசர் க்ளோஸ் ஆயிருக்கான்? ஏன் ஏவிஎம் படம் எடுக்கிறது இல்லை? ஏன் ஆர்பி சௌத்ரி படம் எடுக்கிறது இல்லை? எவ்வளோ பெரிய ப்ரொடியூசர்ஸ், பாலச்சந்தர் சாருடைய குடும்பம் இப்போ படம் எடுக்கலையே. ஏன் இந்த ஹீரோக்கள் பண்ற அட்ராசிட்டி, இந்த நடிகர்கள் அவங்க பக்கத்தில் வச்சு பண்ற அட்ராசிட்டி, டைரக்டர்கள் பண்ற அக்கறம்? நான் சிலரை தான் சொல்றேன், எல்லாரையும் சொல்ல. ப்ரொடியூசருக்கு சாதமா நல்லா இருக்கணும்னு நினைக்கிற தம்பி ஜெயம் ரவின்னு ஒருத்தர் இருக்காரு, அப்படி பல பேர் இருக்காங்க. நம்ம அதுக்காக எல்லாரையும் குறை சொல்ல தான் தயாரா இல்லை. சும்மா ஒரு ஒட்டு மொத்தமா இருந்தா பிரிச்சு பேசினா அதை ஏதாவது ஒன்று விட்டுட்டா தப்பு வரும். அதனால நான் சொல்றேனே தவிர பேர் மறந்துடக்கூடாதுன்னு. அதனால காப்பாற்றுங்க, உங்களை நம்பி வந்த ப்ரொடியூசரை காப்பாற்றுங்க. வர்ற பணத்தில் ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுங்க, அந்த ரசிகர் பெருகும். எம்ஜிஆர் அப்படித்தான் திட்டமிட்டு வளர்ந்தார், அதை ஃபாலோ பண்ணுங்க. சும்மா வர்றதெல்லாம் வாங்கி கொட்டிங்கன்னு 10 காசு எடுங்க. எவ்வளோ காலம் நம்ம போகும்போது, இப்போ கொரோனாவில் போனாங்களே இவ்வளோ பேர், சேர்த்து வச்ச பணம் கூடவா கட்டி இன்னொரு பாடையாக வந்தது? இல்லை, நான் சும்மா இயற்கையாக சொல்கிறேன், இன்னொரு பாடையில் கட்டியாக வந்தது. இவர் சேர்த்த பணம் இப்போ பக்கத்துலேயே போதை பணம் வந்தது, இல்லை பக்கத்தில் ஏறி பணம் வந்தது இல்லையே. அதனால் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதீர்கள். ஒரு ரூமில் போட்டு வைக்கிற பணம் குப்பைக்கு சமம், காகிதம் அது. தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும், நதி நீர் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஓடினா தான் அந்த ஊரில் இருக்க வயலுக்கு பயிர் விளையும், மக்களுக்கு தாகம் தீர்க்கும், எல்லாத்துக்கும் அந்த தண்ணீர் போயிடும். ஊர் பொது தண்ணீர் அது. என்ன அந்த தண்ணீர் ஒரு இடத்துல தனியாக தேங்கிச்சுன்னா அது சாக்கடை. அப்புறம் தான் நீங்கள் சேர்த்து வைக்கிற பணமும்
சாக்கடை, தர்மம் செய்யுங்கள், மக்களின் பேராதரவை பெற்று மேலும் வளருங்கள், புண்ணியம் பண்ணுங்கள், அதுவும் குழந்தைகளுக்கு அந்த புண்ணியம் போய் சேரட்டும். நன்றி, வணக்கம்.